الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. قد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات بإذن الله ذلك هو الفضل الكبير. وقال النبي صلى الله عليه وسلم: ما من الأنبياء من نبي إلا وقد أوتي ما مثله آمن عليه البشر، وإنما أوتيت وحيا أوحى الله إلي، وأرجو أن أكون أكثركم تابعا يوم القيامة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد، اللهم صل على سيدنا محمد، اللهم صل على سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها أن حقه العظيم. கண்ணியத்திற்குரிய இந்த சிறப்பான மஜ்லிஸினுடைய தலைவர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், எனக்கு முன்னால் மிக அற்புதமான முறையில் உரையாற்றிய அடையார் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், எனக்கு பின்னால் மிக சிறப்பான முறையில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற தமிழ் மாநில ஜமாத்துல்லமாவுடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், இறுதி பேருரை நிகழ்த்தவிருக்கின்ற ஆஷிக்குர் ரசூல் ஹஜ்ரத் கிபிலா தாமத் பரக்காத்துக்கும் அவர்கள், மற்றும் இந்த சபீல் உலமாவுடைய கண்ணியத்திற்குரிய பொறுப்புதாரிகளான உலமா பெருமக்கள், வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள், கண்ணியத்திற்குரிய பெரியோர்கள், பாசத்திற்குரிய சகோதரர்கள், மரியாதைக்குரிய தாய்மார்கள், அத்தனை பேரிடத்திலும் இங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறதோ அவைகளையெல்லாம் அமல் செய்யக்கூடிய நற்பாகியங்களை வழங்குவானாக என்று துவா செய்தவனாக துவா செய்யுமாறு வேண்டிக் கொண்டும், வாழ்த்துறை என்ற பெயரில் 40 பாங்கு சொல்வாங்க, ஒரு சில விஷயங்களை கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். பாசத்திற்குரிய குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்களே, உங்களுடைய அந்தஸ்து, மிக கூடுதலான அந்தஸ்து, உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நீங்கள் ஓதி காட்டப்பட இருக்கிறீர்கள், ஓதி காட்டுவதற்காக இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை ஓதச் சொல்வான். யுகாருடைய சாஹிபில் குர்ஆன் இக்ரா வரத்தில் கமா குந்த துரத்தில் வர்த்தகி பயின்ன மஞ்சளத்தக்க இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ர ஊஹா. அல்லாஹ் ஜல்லசனுஹு தலா கியாமத் நாளில் ஹாஃபில்களை அழைத்து, எங்கே ஓதுங்கள் பார்க்கலாம், உலகத்திலே எந்த முறைப்படி தஜ்வீதுடைய முறைப்படி நிறுத்தி நிதானமாக ஓதினீர்களோ அதே முறையில் ஓதுங்கள், ஓதுங்கள், ஒரு படித்தரம் உயருங்கள், வர்த்தகி, அடுத்து ஓதுங்கள், அடுத்த ஆயத்தை ஓதுங்கள், அடுத்த படித்தரத்தில் செல்லுங்கள், இப்படியாக இந்த ஆசிரிய ஆயத்தின் தக்ரவுஹா, நீங்கள் எங்கே சென்று ஓதி முடிக்கப் போகிறீர்களோ அங்குதான் உங்களுடைய படித்தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் அங்கே சொல்லப்போகிறான். அல்லாஹுவின் மூலமாக அங்கே உத்தரவு வரப்போகிறது. அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான கலாம் ஷெரீஃபை சுமந்திருக்கின்ற தாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஓதி காட்டுகின்ற வரை இந்த குர்ஆனை பாதுகாப்பாக வைத்திருங்கள். மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டே இருங்கள், ஓதிக்கொண்டே இருங்கள். இந்த ஹாஃபில்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் மிகுந்த பாக்கியசாலிகள். மன் கரால் குர்ஆன வ அமிலல் லிமா ஃபீஹி உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா லவ்ஹு அஹ்ஸன மின் லவ்இ ஷம்ஸ் ஃபமா மன்னுக்கும் மா கரால் குர்ஆன வ அமிலல் லிமா ஃபீ. யார் இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதி மரணம் செய்து அதன்படி அமல் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட ஹாஃபில் ஆலிம்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒரு கிரீடத்தை அறிவிக்கிறான். அது சூரியனை விட பிரகாசம். இவர்களுடைய பெற்றோர்களுக்கே இந்த அந்தஸ்து வழங்கப்படுகிறது என்றால் ஃபமா வன்னகுமா கரால் குர்ஆன அமிரலி மாஃபி. யார் இந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதி மரணம் செய்து அமல் செய்கிறார்களோ இவர்களுடைய அந்தஸ்து தான் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் எல்லோரையும் பார்த்து கேட்கிறார்கள். ஆக இவ்வளவு உயர்ந்த பாக்கியசாலிகளை நாம் பாராட்டுவோம், நாமும் உறுதி எடுத்துக்கொள்வோம்.
இந்த கலாம் ஷரீப் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் வந்ததோ அந்த குடும்பம் எந்த குடும்பத்தில் வந்ததோ அந்த குடும்பத்திலே பாதுகாப்பு இருக்கும். எப்படி குர்ஆன் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டதோ அந்த குர்ஆனுடைய வாழ்க்கை எந்த குடும்பங்கள் எல்லாம் வந்துவிடுமோ அந்த குடும்பங்களும் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டது. எப்படிப்பட்ட உன்னதமான குர்ஆன், எந்த வகையான நெளிவு சுளிவுக்கும் இடம்பாடு இல்லாத குர்ஆன். எனக்கு முன்னால் பேசிய ஹஜ்ரத் பெருந்தை அவர்கள் அதனுடைய அற்புதத்தை சொல்லி காண்பித்தார்கள். இதற்கு முந்தைய வேதங்கள் எல்லாம் பாதுகாப்பதற்கான உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. வேதத்தை தங்களுடைய கரங்களால் எழுதி கொண்டு அதை மக்கள் மன்றத்திலே சமர்ப்பித்து இதுவும் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று சொன்னவர்களுக்கும் கேடு, அதை எழுதியவர்களுக்கும் கேடு, அதன் மூலம் சம்பாதித்தவர்களுக்கும் சேர்த்து கேடு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இதற்கு முந்தைய வேதங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படவில்லை என்பதை குறிப்பிட்டுவிட்டு, இந்த வேதம் நாமே இறக்கியது, இதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை நாமே எடுத்துக்கொண்டோம் என்று அல்லாஹ்வால் உத்தரவாதம் அடங்கப்பட்ட இந்த வேதத்தை நம்மில் ஒவ்வொருவரும் அதை முதலாவது பார்த்து ஓதத் தெரிய வேண்டும், ஓதத் தெரியவும் வேண்டும், ஓதிக்கொண்டும் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நாம் மாதத்திற்கு ஒரு முறையாவது ஓதக்கூடிய பழக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேல் மக்கள் வாரத்திற்கு ஒரு முறை ஓதக்கூடிய பழக்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் இந்த குர்ஆனுக்கு முறையாக நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியம் அதுதான். ஹஜ்ரத் அவர்கள் முன்னால் சொல்லப்பட்டதை போல சொன்னதை போல இந்த உலகம் பாக்கியாக இருப்பது என்பது ஆலிம்கள் மூலமாக, குர்ஆனை தெரிந்தவர்கள் மூலமாக அப்படிப்பட்ட இந்த ஆலிம்களை ஹாஃபில்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஹமலத்துல் குர்ஆன் ஹுமுல் மஹ்ஃபூஃபுனா பிரஹ்மத்தில்லாஹ், குர்ஆன் ஷரீஃபின் ஞானத்தை சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அருளால் சூழப்பட்டவர்கள். ஃபமன் வாலாஹும் ஃபக்கத் வாலல்லாஹ், யார் இவர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹும் நேசிக்கிறான், நாமெல்லாம் இவர்களை நேசித்து அல்லாஹும் நேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை கபூல் செய்வானாக. நமக்கு பின்னால் பெரும்பெரும் ஹஜ்ரத் பந்தர்கள் பேச இருக்கிறார்கள், அவருடைய பேச்சை கேட்க நானும் ஆவலோடு இருப்பதால் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி.